சிலர் யஸ்வந்த் சிங்கை அறிவித்து விட்டார். பாஜகவுடைய முன்னாள் பாஜகவுடைய மூத்த தலைவர், இந்திய நாட்டுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதியமைச்சராக இருந்தவர், அவர் சொல்லுகிறார், என்பிஆர் என்று வந்தால், என்ஆர்சி என்று உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஆவணங்களை தராதீர்கள் என்று சொல்லிவிட்டார். இது நல்ல திட்டமாக இருக்கிறதே, என் வீட்டுக்கு வந்து என்னிடம் ஆதாரங்களை கேட்டால் நான் தரமாட்டேன் என்று சொல்வது மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. நீ அத்தனை பேரை அகதின் அறிவிடா பார்ப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயமாக உருவாகவே நன்றாக இருக்கிறதே திட்டம் என்று நாம் நினைப்போம். திட்டம் நன்றுதான். தமிழன் பிரசன்னா கூட சொன்னார், நீ என்னிடம் ஆதாரத்தை கேளு, நான் எதையும் தரமாட்டேன், அகதின்னு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம் என்று அவரும் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில போராட்டங்களில் உறுதிமொழி கூட எடுக்கிறார்கள், எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்பிஆர் ஒத்துழைக்க மாட்டோம், என்ஆர்சிக்கு ஆவணங்களை தரமாட்டோம் என்கிறார்களே, இப்படி செய்யலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். இதை சிலர் எப்படி தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்றால், இது ஒரு ஒத்துழையாமை இயக்கம், இப்படி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கலாமா என்றும் கேட்கிறார்கள். இங்கேதான் அவர்கள் தவறு செய்கிறார்கள். இந்த போராட்டம் ஒத்துழையாமை போராட்டம் அல்ல, சட்ட மறுப்பு போராட்டம். நீ ஆவணத்தை கேட்கறீல, நான் தர முடியாது என்று மறுக்கிறேனே, இது சட்ட மறுப்பு போராட்டம். இது எப்போது நடத்தப்பட வேண்டும் தெரியுமா? இறுதி கட்டத்தில் நடத்தப்பட வேண்டும். உங்களுக்கு போன் பண்ற ஒருத்தன், ஏய் நாளைக்கு ஊருக்கு, ஒரு மாசம் கழிச்சு ஊருக்கு வருவேன், உன் காலை வெட்டுறேங்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மாதம் கழிச்சு நீங்க வரும்பொழுது என் கதவை இழுத்து சாத்தி விடுவேன். அது அப்ப, அது கடைசியில செய்ய வேண்டியது. நான் போராடுவேன், போலீஸுக்கு போவேன், ஆட்களை திரட்டுவேன், வேறு வழியே இல்லை என்றால் கதவை சாத்துவேன். அது கடைசி, இது கடைசியில செய்வோம். ஆவணங்களை தர முடியாது என்று சொல்வோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட ஆதார் இருக்குங்க, நான் 1987 முன்னாடி பிறந்தவன் தான், என்கிட்ட இருக்கு, என் மனைவி மக்கள்கிட்ட இருக்கு, நான் இந்த நாட்டில் இந்தியன் என்று நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்குது. ஆனால் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரன் ஆதாரம் இல்லை என்றால் தெளிவாக சொல்வேன், என்னுடைய ஆவணங்களை நான் தர மாட்டேன். இது நான் மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய 30 கோடி முஸ்லீம்களும் 90 கோடி மத்த மக்களை தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவார்கள். அதற்காக நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். எங்களை காப்பாற்றுறீங்களா? அவ்வளவு பேரையும் காப்பாற்றுவோம். அது கடைசி கட்டம். இன்னும் சொல்ல போனால் இதற்கு பெயர் ஒத்துழையாமை இயக்கம் அல்ல, சட்ட மறுப்பு போராட்டம். ஒத்துழையாமை இயக்கம் என்றால் என்ன தெரியுமா? அதையும் நாம் சந்திக்க வேண்டிய சூழல் அப்பொழுது ஏற்படலாம். அந்த போராட்டம் என்றால் என்ன, நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒத்துழையாமை என்று சொன்னால் ஏதோ ஆவணம் கேட்டா தரமாட்டேன் என்று சொல்வது அல்ல ஒத்துழையாமை. ஒத்துழையாமை இயக்கம் என்று சொன்னால் அதன் வரலாற்று பின்னணி என்ன என்று பாருங்கள். 1919 ரவுலட் சட்டத்தை ஒருவர் கொண்டு வந்தார். ஆங்கிலேய ஆட்சியிலே ரவுலட் என்பவரால் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா? இந்தியாவில் உள்ள யார வேணாலும் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணலாம், எந்த விதமான விசாரணை இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம், 2 வருஷம் ஜெயில வைக்கலாம், அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். இது ரவுலட் சட்டம். இதனால் இந்தியாவில் பலரும் பாதிக்கப்பட்டார்கள். ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லி அதிலே இந்தியர்கள் 377 பேர் கொல்லப்பட்டார்கள். காந்தி அவர்கள் அப்பொழுது அறிவித்தார், நாம ஒத்துழையாமை இயக்கத்தை உண்டாக்க போறோம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்று அறிவித்தார். அது என்ன நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்? இந்த நாட்டில் இந்தியர்கள் யாரும் ஆங்கிலேய அரசுக்கு வேலை பார்க்க கூடாது, வரி செலுத்த கூடாது என்று சொன்னார். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். உதாரணத்திற்கு புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் அதை சந்திக்கும் நிலையில் இல்லை. இன்றைக்கு நாம் ஆவணங்களை தர மாட்டேன் என்று சொல்லுகிற நிலை இல்லை. ஏன்? அந்த என்பிஆர் நம்ம தமிழகத்தில் ஏப்ரல் மாசம் வரப்போகுது, இனி 3 மாசம் இருக்குது, போராட்டத்தை நிப்பாட்டிட கூடாது. நீங்க போராட்டத்தை ஒரு நாள் நிப்பாட்டி பாருங்க, மத்திய அரசாங்கம் அழகா செய்தி சொல்லுவான். ஏன் தெரியுமா? மத்திய அரசாங்கத்தின் காலை நக்கி கொண்டிருக்கிறது சில மீடியாக்கள். கண்ணையா குமார் கூட அழகா சொன்னார், மோடி தவறுதலா தன்னுடைய சூழல விசத்தை தடவி இருந்தா கொல்ல மீடியா தர செத்து போயிருவான். என் காலை வைக்கிட்டு இருக்காங்க அந்த மீடியாக்கள் அழகாக சொல்கிறது. சொல்லும், இந்தியா முழுவதும் சிஏஏ என்ஆர்சியினுடைய சட்டத்தின் பின்னணியும் பாதுகாப்பையும் உணர்ந்து எல்லோரும் தன்னுடைய போராட்டத்தை கைவிட்டு தட்டி பிடிமா, என்ன பண்ண முடிய போராடுவோம். அப்ப முடிஞ்சு போச்சு. அனைத்ததுக்கு பிறகு பத்த வைக்க முடியுமா? எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஊத்த ஊத்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் மோடி அரசு, அமித்ஷா அரசு நம்ம எச்சரிக்கிறது, 1 இன்ச் கூட நகர மாட்டோம். இந்த நேரத்தில் நாம நீ என்னடா நகர்றது, நாங்கள் நகர்த்தி காட்டுறதுக்கு இதை விட மிக பெண்ணுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வந்து நிற்போம் அறிவிச்சு காட்டணும். போராட்டத்தை கைவிட்டு கூடாது. 3 மாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 3 மாசத்தை கைவிட கூடாது. தொடர் போராட்டங்கள் ஒவ்வொரு ஊர்லயும். மத்திய மாநில அரசு என்னடா பத்திரிகை எடுத்தா எங்க பார்த்தாலும் ஓட்டு பண்ணிக்கிறான். ஆன்டி சிஏஏ
அதன் முழு வடிவத்தை நான் சொல்றேன், சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்குங்க. மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வேலைக்கு போக கூடாது. இதெல்லாம் சாத்தியமா நீங்க கேட்பீங்க, எப்படி சாத்தியம்? நான் கடைசியா சொல்றேன், இன்றைக்கு காவல்துறை அதிகாரி இங்க நிக்கிறாங்களே, அவங்க யாரும் இந்த என்ஆர்சி அமலுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. அதே மாதிரி தொழிற்சாலை, அரசுடைய தொழிற்சாலைக்கு யாரும் வேலைக்கு போகக்கூடாது. யாரும் பேருந்தில், அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடாது. யாரும் ரயில்வேயில் பயணிக்கக்கூடாது. யாரும் வரி கட்டக்கூடாது. எந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி என்கிறானோ அந்த பொருளை வாங்கவோ விற்கவோ கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது, நீதிமன்றங்களுக்கு வக்கீல்கள் போகக்கூடாது. அதே போல தங்கம் வெள்ளியை வாங்கக்கூடாது. குடிமகன்கள், குடிகாரர்கள், இன்னைக்கு அவன் குடியுரிமையே பறிக்கப்பட போகுது. நீ நாளெல்லாம் குடிச்சு நாசமாயிட்டு இருக்கிறிய, ஒரு 10 நாள் ரொம்ப வேணாம், 10 நாள் நீ குடிக்காம இரு, சாராய நிக்காம இருக்கட்டும். அது அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். எடப்பாடி அரசுதானே ஒவ்வொரு தீபாவளி பொங்கலை வைத்துக் கொண்டு சேவையாக இந்த குடிமக்களை வளர்க்கிறோம் என்ற பெயரால் குடிகாரர்களை உண்டாக்கி வருமானம் பார்த்துக் கொண்டிருக்கிற அரசு இந்த நாட்டு மக்களின் குடியுரிமையை பறிப்பதற்கு ஒரு சட்டத்திற்கு வாக்களித்திருக்கிறது. இவர்கள் வாக்களிக்காமல் இருந்திருக்குமானால் இந்த நாட்டில் இந்த சட்டம் அமலுக்கே வந்திருக்க. இவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்குமான திட்டம் இது. அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பகிரங்கமா அறிவிக்கணும். இந்த என்ஆர்சி என்று வரும் பொழுது நான் என்னுடைய நாட்டில் இருந்து சவுதி அரேபியாவா, குவைத்தா, கத்தாரா, பஹ்ரைனா, எந்த பகுதியா இருந்தாலும் அங்கிருந்து வேலையை முடித்து விட்டு இந்தியாவுக்கு வந்துருவேன் அறிவிக்கணும். அந்நிய செலாவணிக்கு இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய 1000 கோடி இழுத்து முடப்படும். வங்கி கணக்கு க்ளோஸ் பண்ணு, 5 பைசா நான் போட மாட்டேன், என் பணத்தை அத்தனை எடுப்பேன். ஒரே ஒரு ஆள் 1000 ரூபா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா 30 கோடி பேர் 30,000 கோடி ரூபாய் எடுத்துருவான். 1000 ரூபா எடுத்தா போதும். 10,000 பேர் என்ன நிலை? 3 லட்சம் கோடி பேர், 3 லட்சம் கோடி ரூபாய். இந்திய நாடு என்ன ஆகும்? திவாலா போயிடும். என்ன பண்ணுவான்? நம்ம கால வந்து விழுவான். இதை மட்டும் செஞ்சா போதும். எப்ப நீ என் குடும்பத்துல ஒருத்தர் வந்து அகதின் அறிவிடா பார்ப்போம். ஏன் தெரியுமா இது சொல்றோம்? இன்னைக்கு நான் உங்களை செய்ய சொன்னா நீங்க யாரும் செய்ய மாட்டீங்க. இணையதளத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, களத்துல நிப்பீங்க, இதற்கு ஒத்துழைக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே கையில் எடுப்பதற்கு ஒரே ஒரு நிலை, அத்தனை பேர் பந்து மாதிரி நிக்கணும். எதுவும் இயங்க கூடாது. பெட்ரோல் டேங்க் போய் பெட்ரோல் பங்கு போய் நிக்கணும். ஏன்டா பெட்ரோல் அடிக்கிற? நம்ம நாடே நிர்மூலமா இருக்குது. என் குடும்பத்துல ஒரு அகதி, உன் குடும்பத்துல அகதி, எதுக்குடா பெட்ரோல்? போடா வீட்டுக்கு. அனைத்தையும் நிப்பாட்டி பாருங்க. எதையும் இயங்க விடாமல் நிப்பாட்டி விட்டோமே ஆனால் மத்திய அரசு சரணடையும், சரணாகதி அடையும். தெளிவாக இந்த நேரத்தில் மத்திய அரசிற்கும் இதை ஆதரித்த எடப்பாடி அரசுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், இந்த 3 மாதங்கள் தான் இந்திய நாட்டின் முஸ்லிம்கள் இந்த சட்டத்தை வாபஸ்